Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எங்க வீட்டு தோட்டத்துல உள்ள பருப்பு கீரையை வச்சு பருப்பு கீரை கூட்டு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். போன வீடியோல குழம்பு மசாலா டைட்டில்ல ஒத்தக்கொம்புக்கு பதிலா ரெட்டக்கொம்பு போட்டுட்டேன். சாரி गाइस, டைப்பிங் எரர் தான். அது நான் கவனிக்கல. என்னோட ஹப்பியோட ஃப்ரெண்ட் தான் பார்த்து சொன்னாங்க. ஒரு தமிழ் பொண்ணு தமிழ் மிஸ்டேக் பண்ணிட்டு ரொம்ப அசிங்கமா போச்சு. இப்பவுமே டபுள் செக் பண்ணி தான் போடுவேன். பாப்பாக்கு எக்ஸாம்னால அவசரசமா போட்டுட்டேன். இனிமே இந்த மிஸ்டேக் வராது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கடையில் வாங்குகிற கீரை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. நம்ம வீட்டில் விளைஞ்ச கீரை ஃப்ரெஷ்ஷாக பூச்சி இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்மளுக்கு தேவையான கீரையை நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஒரு சின்ன கன்று தான் வச்சேன். 30 நாளில் விதை விழுந்து நிறைய செடி முளைச்சிட்டு. கடையில் வாங்குகிற கீரையோட நம்ம வீட்டில் விளைஞ்ச கீரைக்கே டேஸ்ட் தனி தான். கூடவே நம்ம உழைப்பும் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால பருப்பு கீரை விதை இல்லாட்டி கன்று வாங்கி வச்சு பாருங்கள். கடையில் கீரையே வாங்க மாட்டீங்க. நம்மளுக்கு தேவையான கீரையெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. வாங்க சமைக்கலாம். கீரை கூட்டு பண்ணுறதுக்கு நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டியில் கூட்டு பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறம் 1/2 கப் பாசிப்பருப்பை 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். கூடவே 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து பருப்பு நல்லா வேக விட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்து மசிஞ்சு வந்துட்டு இப்போ 1 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வேக விட்டுடலாம். பருப்பு தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ அலசி நறுக்கி வச்ச பருப்பு கீரையை கூட சேர்த்துடலாம். கீரை எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. வேக வச்சோம் அப்படின்னா கீரையோட பச்சை நிறம் மாறிடும். அதனால் திறந்தே வேகட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மையை அரைச்சாச்சு. கீரையும் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கீரையோடு நம்ம சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து வேக விட்டுடலாம். கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது. வெந்துச்சு அப்படின்னா கூட்டு வந்து கடுத்து போயிடும். அதனால் 1 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். கீரை வெந்துட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெங்காயம் வடகம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் 1 கொத்து கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்க எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தாளிப்பு ரெடி ஆகிட்டு. தாளிப்பை வந்து நம்ம கூட்டோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பருப்பு கீரை கூட்டு ரெடி ஆகிட்டு. சுவையான நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த பருப்பு கீரை கூட்டு ரெடி ஆகிட்டு. ஸோ நீங்களும் கடையில் வாங்காமல் வீட்டில் வளர்த்த கீரையில் சமைச்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.